வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோழி வளர்ப்பில் தீவன மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரும். இப்போ கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தோட அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 60 to 70% அளவுக்கு வந்து தீவனத்திற்காகவே வந்து செலவு செய்ய வேண்டியது இருக்குது. இந்த தீவன செலவை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம்? ஏன்னா மற்ற செலவு வந்து அது வந்து நம்ம குறைக்க முடியாது. இப்போ வந்து தீவன செலவை தான் வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா தான் லாபம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக ஈட்ட முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அசோலாங்க. இந்த அசோலா வந்து வீட்டில் வந்து சின்னதாக இடம் இருந்தாவே போதும், அதில் நீங்களே வந்து அசோலா வந்து ரெடி பண்ணி பெட்டு ரெடி பண்ணி செய்யலாம். அது இல்லாத பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சப்சிடி வந்து கொடுத்து அவங்களே கட்டியும் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான வீடியோவும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்குறோம். அது தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த அசோலா வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து கொண்டு வந்து அந்த பயிர் அந்த உள்ளே போட்டுட்டிங்கனாவே போதும், அதை நீங்கள் டெய்லி வந்து கோழிக்கு வந்து பசுந்தீவனத்துக்கு வந்து அரிச்சரித்து நீங்கள் வந்து அது வந்து தண்ணியில் போட்டு அலசி கோழிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கோழிக்கு மட்டும் இல்லைங்க, ஆடுகள் மாடுகள் இது இருந்தாலும் அதுகளுக்கும் நீங்கள் வந்து இந்த அசோலா வந்து அதிகப்படியாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னம்னா கொடுக்கலாம். இப்போ நான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சின்ன அளவில் தான் போட்டுக்கிறீங்க அப்படின்னம்னா கோழிகளுக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா சின்னதாக போட்டிங்கனாவே போதும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம் இருந்துச்சுனாவே உங்களுக்கு அதுவே வந்து மிச்சம் கோழிகளுக்கு கொடுக்கறதுக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் விளைகிற கீரை வகைகள் எல்லாம் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த சாரணை தொய்யல் இந்த மாதிரி, அது இல்லாத பார்த்திங்கன்னா குப்பைக்கீரை இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். அதிலே வந்து வீட்டுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வரதை வந்து நீங்கள் வந்து தூக்கி வெளியே போடுறதால இந்த கோழிகளுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணுற வெங்காயம் அதோட சருகுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்டான காய்கறிகள் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னம்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு மளிகை கடை இருக்குது அப்படின்னா அதில் வேஸ்ட் ஆகிறதையெல்லாம் வந்து நீங்கள் போய் சேகரித்து இதையும் கொண்டு வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னம்னா பசுந்தீவனத்துக்காக பார்த்திங்கன்னா வாழை இலை வந்து நல்லா கொஞ்சம் தண்டு குருத்து பகுதியாக இருக்கிறத நீங்கள் கொண்டு வந்து போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வாழை தண்டு இருக்குது பாருங்கள், அது வந்து சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக வெட்டி அது வந்து நீங்கள் போட்டிங்கனாலும் கோழி நல்லா சாப்பிடும். சூப்பர் நேப்பியர் இருக்குதுன்னா அது வந்து சின்னதாக இருக்க ஒரு அடி ஆழத்துக்கு வளர்ந்ததை பார்த்து நீங்கள் வெட்டி கொண்டு சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக நறுக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா சத்தான இதாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா இந்த வேலி மசால் இருக்கும், அந்த வேலி மசால் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒடிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது உருவி உருவி அந்த இலையை மட்டும் சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பசுந்தீவன தேவையை பூர்த்தி செஞ்சிட்டிங்கன்னாவே கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தீவன செலவு வந்து சுத்தமாக வந்து குறையும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். இதனால தான் வந்து தீவன மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. நன்றி.